சென்னை மெரினா வான் சாகச கண்காட்சியை காண வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வினோத்குமார், வணக்கம். கூட்ட நெரிசலில் சிக்கிய மேலும் ஒருவர் பலியாகியுள்ளார், விவரங்களை சொல்லுங்க. 2024 வான் சாகச நிகழ்ச்சி இந்திய விமானப்படையினரால் இன்று மெரினா கடற்கரை நிலப்பரப்பில் நடத்தப்பட்டது. இதை காண்பதற்காக தமிழகத்தில் உள்ள சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்ட பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்னை மட்டுமல்லாமல் ஒரு சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருந்திருந்த நபர்களில் 4 உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 4 நபர் என்பவர் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும், ஏற்கனவே 3 இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்ப்பதற்காக வந்தவர்கள் மயக்கமடைந்து மட்டுமல்லாமல் நீர் சத்து குறைபாடு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலியமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, அதே போல் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி, அதே போல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த 4 உயிரிழந்துள்ளனர். இந்த 4 ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட தினேஷ் என்ற நபரும், அதே போல் குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் மற்றும் சீனிவாசன் மற்றும் கார்த்திகேயன் என்ற இந்த 4 வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த இடத்தில் மயங்கி விழுந்து 108 ஆம்புலன்ஸ் மூலியமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் பரிசோதித்த மருத்துவர்கள் இவர்கள் வரும் வழியிலே இறந்து விட்டதாகவும் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்க பிரேத கூடத்தில் அவர்கள் உடல்கள் வைக்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 130 மேற்பட்டவர்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்திருந்த நிலையில் அந்த நபர்கள் முழுவதுமாக நீர்சத்து குறைபாடு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி, வினோத்குமார்.